ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து அட்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது, நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இருக்குது. ரேட் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சீப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, வீக்கெண்ட் ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ் கிச்சடி 3.99. இந்த அளவுக்கு நான் சீப்பாக வந்து இங்கே பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் நான் வந்து சரி ரேட் எல்லாம் சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் மெனு எடுத்து பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லன்ச் ஸ்பெஷல் ரைஸ் சாம்பார் கூட்டு, இதுவே வந்து 3.99 அந்த மாதிரி. அப்புறம் பிளைன் சப்பாத்தி, அதுவும் வந்து பிளைன் சப்பாத்தி, பிளைன் பரோட்டா, வெஜிடபிள் பிரியாணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா நான் நிறைய ஹோட்டல் இங்கே வாங்கியிருக்கேன், இந்தியன் ஹோட்டல்லாம். அது கூட கம்பேர் பண்ணப்போ எனக்கு வந்து இது ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் நினச்சேன் ஒன்றா ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து குவான்டிட்டி மேபி கம்மியாக தரலாம், இல்லை டேஸ்ட் மேபி நல்லாலாம் போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்தது. மெதுவடையெல்லாம் $3 for $1 தான். ஸோ ரொம்பவே பரவாயில்லன்னு தோணுச்சு. அப்படியே டேஸ்ட்டும் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால சரி நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சும்மா ஹோட்டலை மட்டும் மேலோட்டமாக எடுத்தேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி, நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம், அதனால ஆல்ரெடி அவங்க குக் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே போய் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஹோட்டல் வந்து ஓவரால் வியூ சும்மா உள்ளே மட்டும் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 4 months தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. இதே சூடுதா? ஸோ நாங்கள் போனதுமே வந்து கேசரி ஆர்டர் பண்ணோம், சரி ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமே அந்த சூடு இருந்தது, ஊதி ஊதி அவனு கூட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவடை ஆர்டர் பண்ணோம், அது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம வீட்டில் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே எடுத்துரலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். அப்புறம் நார்மலாக நாங்கள் ஹோட்டல்னு போனால், அதுவும் இந்தியன் ஹோட்டல்னு போனால் பிரியாணி அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம். சரி அதனால் இப்போ நமக்கு டிஃபன் ஐட்டம் மாதிரி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணோம். சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. அப்புறம் பெப்பர் சிக்கன் வந்து செமி கிரேவியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா கூட மசால் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது கூட வந்து சாம்பார் ரெண்டு வகை சட்னியும் கொடுத்துருந்தாங்க. நான் பரோட்டா வந்து 3.99 தான் போட்டிருந்தாங்க. பார்த்தா நல்ல சைஸும் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பெருசாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. இவங்க வந்து பம்ப்கின் கார்ட், அப்புறம் உபர் ஈட்ஸ், டோர் டேஷ், இந்த மூணுலேயுமே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம அப்படி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். சீரியஸா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரேட் வந்து கம்மியா இருக்கு, சோ டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா மெதுவடை எல்லாம் பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. சாம்பார் சான்ஸே எல்லாம் அதே போல் பெப்பர் சிக்கன் கிரேவி, செமி கிரேவி சொல்லியிருந்தோம் பரோட்டாக்கு, அதுவும் செமையாக இருக்குது. அது உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லாயிருக்கா? ம். ஸோ நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஒர்த்துன்னு சொல்லலாம். நான் வந்து அட்ரஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், செமி கிரேவி. இது வந்து $6.99. உள்ள வந்து ஒரு 2, 3, 4, 5 பீஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து பெரிய பீஸ் ஒன்று, கூடவே வந்து இந்த சைஸ் பீஸ்லேயே ஒரு 4-5 வச்சுருக்காங்க. டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்குது. இவனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு அடித்தங்க.
அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க ஒரு சில அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணினதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க, அதை சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி சென்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதையும் வந்து உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் சவுத் இண்டியன் ஹோட்டல்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ நான் இப்போ வந்து அவங்க என்னென்ன ஐட்டம் எல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ண இமேஜஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.